வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு யம்மி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம வெஜிடேரியன்ஸுக்கான ஒரு சிக்கன் கறி செய்ய போகிறோம். வெஜிடேரியனுக்கான சிக்கன் கறியா, அது எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம். ஸ்ரீலங்காலேயே ஒரு ஃபேமஸான டிஷ் புலஸ்கறின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே வெஜிடேரியன்ஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. ஸோ இந்த புலஸ்கறியை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இது. கடுகு மற்றும் வெந்தயம் அரை டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், பட்டை சிறிய துண்டொன்று, இஞ்சி சிறிய துண்டொன்று, உப்பு 3 டீஸ்பூன், பூண்டு 5 பற்கள், பச்சை மிளகாய் 5, மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், மசாலாத்தூள் 3 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், ரம்பை தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, பெரிய தக்காளி 1, பெரிய வெங்காயம் 1, புளி 1 கைப்பிடி அளவு, மீடியம் சைஸ் பலாக்காய் 1, அரைமுடி துருவிய தேங்காய் எடுத்து அதில் முதலாவது தேங்காய்ப்பால் 2 கப்பும், இரண்டாவது தேங்காய்ப்பால் 3 கப்பும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பாத்திரத்தில் மிளகாய்த்தூள் மற்றும் மசாலாத்தூளை சேர்த்து 1 நிமிடத்துக்கு வறுத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்ட பலாக்காயில் நம்ம முதலாவதாக 2வது தேங்காய்ப்பால் 1/2 கப்பை சேர்த்து அதோட சிறிதளவு தண்ணியை சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கொள்வோம். நம்ம தேங்காய் பாலோட தண்ணீரையும் சேர்த்து பலாக்காயை கழுவும் போது அதில் இருக்க அந்த கரைத்தன்மை வந்து இல்லாமல் போயிடும். ஸோ நன்றாக கழுவி எடுத்துக்கொள்வோம். நன்றாக கழுவப்பட்ட பலாக்காயை நம்ம பலாக்காயை சமைக்க போகிற பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம். நம்ம எடுத்து வைத்திருக்க 2வது தேங்காய்ப்பால், திக்னஸ் இல்லாத 2வது தேங்காய்ப்பாலை இந்த பலாக்காயோட சேர்த்துக்கொள்வோம். தேங்காய்ப்பாலை ஃபுல்லாக சேர்த்த பிறகு முதலாவதாக நம்ம உப்பை சேர்த்துக்கொள்வோம். அதற்கு பிறகு நம்ம மஞ்சத்தூளையும் நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா தூளையும் கலந்து இந்த கலவையோட அதாவது பலாக்காயோட சேர்த்துக்கொள்வோம். மிளகுத்தூளையும் சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக பட்டையை சேர்த்துக்கொள்வோம். நம்ம எடுத்து வைத்திருக்க பூண்டையும் இஞ்சியையும் ஒரு பேஸ்டை செய்து இஞ்சி பூண்டு விழுதா இந்த பலாக்காயோடு சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக புளியை சேர்த்துக்கொள்வோம். அடுத்ததாக முழுசாக வெட்டப்பட்ட பச்சை மிளகாயை சேர்க்குறோம். அதனோட நம்ம வந்து முழுசாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை அடுப்பில் வைத்து 20 நிமிடத்துக்கு மூடி போடாமல் ஹை ஃப்ளேமில் சமைக்க போகிறோம். ஸோ நல்லா கொதித்த பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம், 20 நிமிடத்துக்கு பிறகு ஒரு மூடி ஒன்று சேர்த்து இன்னும் ஒரு 15 நிமிடத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் சமைத்துக்கொள்ள போகிறோம். அதே மாதிரி 2வது தேங்காய்ப்பால் வந்து நல்லா வத்துற வரைக்கும் நம்ம சமைச்சுக்கணும். ஸோ அப்பப்போ நீங்கள் இந்த பாத்திரத்தை கொஞ்சம் திறந்து பார்த்துக்கணும். அது வத்திருச்சா இல்லையான்னு கொஞ்சம் திறந்து பார்த்துக்கிறது நல்லது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காய் பால் வந்து நல்லா வத்தியிருக்கு, அதே மாதிரி பலாக்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்படியே இருக்கும்போது நம்ம இன்னொரு பாத்திரத்தை இன்னொரு அடுப்பில் வைத்து அதில் நம்ம முதலாவதாக எண்ணெயை சேர்த்துக்கொள்வோம். அதோடு நம்ம கடுகையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கொள்வோம். ஸோ கடுகு கொஞ்சம் வெடிக்க ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம கருவேப்பிலையும் ரம்பையும் சேர்த்துக்கொள்வோம். அதற்கு பிறகு நம்ம சிறிதாக வெட்டப்பட்ட வெங்காயத்தையும் சேர்த்து நன்றாக தாளித்து எடுத்துக்கொள்வோம். தாளித்த பொருட்களை பலாக்காய் கறியில் சேர்த்துக்கொள்வோம். அதற்கு பிறகு நம்ம எடுத்து வைத்திருக்கிற 2 கப் முலால் தேங்காய் பால், அதாவது திக் கோகோனட் மில்க்னு சொல்லுவாங்க, அதை நம்ம இந்த பலாக்காய் கறியோடு சேர்த்துக்கொள்வோம். இறுதியாக நம்ம வெட்டப்பட்ட தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கொள்வோம். ஸோ இதையும் நம்ம நல்லாவே கொதிக்க விடுவோம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 15 நிமிடத்துக்கு நம்ம இதை சமைத்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான பலாக்காய் கறி வந்து ரெடி. சிலங்காவில் புலஸ் கறின்னு சொல்லுவாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து வெஜிடேரியனுக்கான சிக்கன் கறின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யம் ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கூறி மீண்டும் இன்னமும் ரெசிபியுடன் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.